நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக இலக்கிய அணி சார்பில் தாம்பரம் மெப்ஸ் அருகே அதிமுக சார்பில் கழக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறுபட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் ஏகோபித்த அளவில் வருகை தந்து இன்று இந்த நீர்மோர் பந்தல் திறக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பலனடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடு கிராமத்தில் அதிமுக சார்பில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி வடக்கு தெற்கு நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியங்களில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி அன்பழகன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு போன்றவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.